யாரு தொடர் அப்படின்னா ரஜினிகாந்த் அப்படின்னு சொன்னா நம்பவே முடியல. நான் வெளியில போயிட்டேன் ரூம்ல இருந்து. ரெய்னிங் தர் ஆர் 2500 பீப்புள் இன் தட் ரோட். இஃப் யூ சீ தட் ரோட், ரஜினி சார்னால வெளியில போக முடியல, எங்கனால ஷூட் பண்ண முடியல. ஓடின நேரத்தில் நேரம் போய் அவர் இடிச்சிட்டு நான் இடிச்சோடனே எனக்கு உயிரே போயிடுச்சு. ஐயோ என்னடா இப்படி இடிச்சிட்டோன்னு ஸ்பாட்ல ஒன்றும் இல்லை, ரெண்டு பிளாஸ்டிக் சேர் போட்டு உட்காருவேன் அவ்வளோதான். அவருக்கு பேர் மினிமம் ரிக்வயர்மெண்ட் இஸ் 2 பிளாஸ்டிக் சேர்ஸ் அண்ட் அ ஃபேன். என்ன வந்து க்ரௌட் கிளியர் பண்ணிட்டு இருக்கீங்க, இந்த வருஷம் தான் எங்களுக்கு தீபாவளியே எங்கள் நாட்டில் தலைவர் இங்கே இருக்காரு. பிளான் பண்ணி போய் இடிச்சிட்டீங்க, இது வந்து முன்னாடி காலையில் தட்ஸ் நாட் வாட் ஹேப்பன். சூப்பர். ரொம்ப கஷ்டமான வேலை அப்படின்னா சில பேர் வந்து காக்கா ஓட்டுறதுன்னு சொல்லலாம், சில பேர் வந்து பைலட்டுன்னு சொல்லலாம். ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் உலகத்திலே கஷ்டமான வேலை வந்து ஒரு பெரிய பட்ஜெட் படத்தில் அசிஸ்டன்ட் டைரக்டராக இருக்குது. எப்போ நம்மளை திட்டுவாங்க, எப்போ செட்டு முன்னாடி நம்ம மானம் போகும், எப்போ வந்து நமக்கு தூக்கம் கிடைக்கும், ப்ரொடக்ஷனில் நல்லா சாப்பாடு முடியறதுக்குள்ளே பேக்கப் சொல்லுவாங்களா, இந்த மாதிரி பல பிரச்சனைகள் இருக்குது. ஸோ அதெல்லாம் வந்து சும்மா சர்வசாதாரணமாக ஜூபி அப்படி டீல் பண்ணவங்க தான் திரு ஜெனி அவர்கள், கபாலி படத்தோட ஒன்லி ஃபீமேல் அசிஸ்டன்ட் டைரக்டர், கூடிய சீக்கிரம் சூன் டு பி டைரக்டர். அதில் வந்து மரமாக நிற்கிறதுக்கு எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்குறதா சொல்லியிருக்காங்க. ஸோ ஜெனி, கபாலி படத்தோட துணை இயக்குனர் நீங்கள். அதாவது நிறைய செலிப்ரிட்டிஸை இன்டர்வியூ பண்ணுறோம், சாரி பெரிய இன்ட்ரடக்ஷனு. இந்த அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் தான் எனக்கு தெரிஞ்சு மோஸ்ட் அன்சங் ஹீரோஸ். அவங்க தான் ப்ராப்பர் கிரெடிட்ஸ் கிடைக்கிறது இல்லை, அவங்களுக்கான வாய்ப்புகளை வந்து கடைசி வரைக்கும் அவங்க வந்து இது ஒரு காத்துக்கிட்டே தான் இருக்கணும். ஸோ இந்த கபாலியில் அசிஸ்டன்ட் டைரக்டராக வேலை பணிபுரியறதுக்கான அந்த வாய்ப்பு வந்து எப்படி கிடச்சிது? சார், திஸ் ஸ்ட்ரேஞ்சான ஸ்டோரி தான். புதிய தலைமுறையில் வேலை பார்த்துட்டு இருந்தேன். வேலையை விட்டு வேறு ஏதாவது ஒரு வேலை தேடலான்னு நினச்சிட்ருக்கிறப்போ ரஞ்சித் வந்து பெண் உதவி இயக்குநர்கள் தேடுறாரு அப்படின்னு சொல்லி நானும் அவரோட சேர்ந்து தேடிட்டு இருந்தேன். யாராவது நல்ல விமன் அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் இருந்தால் அவரோட இது பண்ணலாம், குறிப்பாக மெட்ராஸ் பார்த்ததுக்கப்புறம். அப்போ யாருமே கிடைக்கல. அப்புறம் பார்த்தா நாங்கள் ரெண்டு பேரும் ஒரு நாள் பேசுகிறப்ப யாருமே இல்லைன்னா அப்போ ஒன்று பண்ணு, நீ வந்து பட ஒரு படம் வேலை பாரு அப்படின்னு சொன்னார். அப்போ கபாலிலாம் கிடையாது, அப்போ வந்து ரஞ்சித் ஒரு இயக்குனர் அவ்வளோதான், மெட்ராஸ் படத்தோட இயக்குனர் அப்படின்றது மட்டும்தான். அப்புறம் போய் சேர்ந்ததுக்கப்புறம் தான் கபாலி வந்தது. அது நான் சேர்ந்தது வேறு ஒரு ஸ்கிரிப்ட். நான் கூட உங்கள் மூக்குத்தி நல்லா இருக்கும் வாங்கன்னு சொன்னாரோன்னு நினச்சேன். எனிவே, ஸோ அப்படி தான் இந்த வாய்ப்பு கிடச்சிது. ஸோ அப்போ வந்து கபாலிலாம் கிடையாது. சரி, ஏதோ போகிற போக்கில் பஸ் ஏறுவோன்னு பார்த்தா அது கடைசியில் ரஜினி சார் வீட்டு வாசலில் போய் நின்றுருக்கு. ஸோ இந்த ஸோ தி என்டையர் ப்ராசஸ் ஆஃப் கபாலியோட அந்த கதை உருவான விதம்லேருந்து இந்த ப்ரீ ப்ரொடக்ஷன்லேருந்து ப்ரொடக்ஷன் போஸ்ட் ப்ரொடக்ஷன் இப்போ ரிலீஸ் வரைக்கும் மொத்தமாக ட்ராவல் பண்ணியிருக்கீங்க, எவ்வளோ வருஷம், அது எவ்வளோ நாட்கள் அது? நாங்கள் ஸ்டார்ட் பண்ணது ஏப்ரல் லாஸ்ட் இயர். சரி, எல்லாம் பேசி முடிச்சு இதுதான் அப்படின்னு சொல்லி இயக்குனர் வந்து முதல்ல சொல்லி ஒரு ஹீரோ ஹீரோன்னு மட்டும் சொல்லுவார், யாருன்னு சொல்ல மாட்டார். முதல் நாள் அவர் கூப்பிட்டு எந்த ஹீரோன்னு கேட்க மாட்டியா அப்படின்னு கேட்டு கேட்குறேன், யார் யார் தொடர் அப்படின்னா ரஜினிகாந்த் அப்படின்னு சொன்னால் நம்பவே முடியல. நான் வெளியில் போயிட்டேன் ரூம்லேருந்து. என்ன சொல்கிறார் இவர் சும்மா நம்மளை கலை, ஏன்னா அவர் வந்து பயங்கரமாக கலாய்ப்பார், இப்படி கலாய்க்கிறாருன்னு நினச்சிட்டு போயிட்டேன் நான். அப்புறம் திரும்ப வந்து பார்த்தாலும் அதே சீரியஸ்னஸோடு உட்காந்துருந்தார் அவர். அப்படின்னா ஓகே, நிஜமாகவே நம்ம வந்து ரஜினி சார் படம் தான் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி மேலே ஆரம்பித்து அவ்வளோதான். நவ் வியர் அவுட். இவங்களை வந்து இன்டர்வியூ எடுக்கணும்னு நாங்கள் வந்து முடிவு பண்ணதுக்கான காரணமே கேமரா ஆஃப் பண்ணிட்டு இருக்கும் போதே வேறு லெவலில் பேசுவாங்க, இப்போ கேமரா வந்து ஆன் ஆகிருக்கு. ஸோ லிட்ரலாக வந்து எல்லா ப்ராக்டிக்கல் டிஃபிகல்ட்டிஸையும் நீங்களும் அங்கே ஃபேஸ் பண்ணியிருக்கீங்க. ஸோ வாட் வாஸ் தி பிக்கஸ்ட் ஹர்டில் இன் கெட்டிங் அ ஃபிலிம் லைக் கபாலி ஷார்ட்? ஏன்னா பீப்புள் லிட்ரலி நீட் டு நோ வாட் இட் டேக்ஸ் டு கெட் அ க்ரூ அசம்பிள்ட் அண்ட் ஹாவ் ஸ்டார்ஸ் லைக் ராதிகாப்தே, ரஜினி சார், அட்டகதி தினேஷ்னு அது ஒரு பெரிய பட்டியலே இருக்குது. ஸோ டெல் இஸ் த மோஸ்ட் ப்ராக்டிக்கல் difficulty that you had to face every day in and out. See, we had a very huge assistant director, associate, co-director team. We were 12-13 of us. அது வந்து இந்த படத்துக்கு தேவையும் பட்டுச்சு. ஏன்னா வந்து ஒரு அன்ரியலிஸ்டிக் டெட்லைனுக்குள்ள இவ்வளோ வேலை, இத்தனை ஸ்டார்ஸ், இத்தனை பேரையும் கரெக்ட் டைமுக்கு அசம்பிள் பண்ணி ஒரு படத்தை ஷூட் பண்ணி, அண்ட் ஆல்சோ டு ஷூட் வித் ரஜினி சார் இன் மலேசியா இஸ் லைக் இதோட எனக்கு வந்து மேத்ஸ் ப்ராப்ளம் சால்வ் பண்ணுற மாதிரி அவ்வளோ கஷ்டமான விஷயம். ரஞ்சித்தோட நல்ல விஷயமே அதுதான், நீ வந்து கோ டிரெக்டர், நீ அசோசியேட், நீ அசிஸ்டன்ட், உனக்கு இதுதான், உனக்கு நேசம் அது எதுவுமே கிடையாது. எவ்ரிபடி ஹேஸ் டு டூ எவ்ரி திங். ஸோ நாங்கள் எல்லாமே அவர் இறங்குவார், அதுதான் அங்கே அவர் மானிட்டர் விட்டு ஓடி வந்துடுவார், அது வந்து நன்றி போங்க அங்கே போங்க. இஃப் யூ சி நிறைய நேரத்தில் யார் டைரக்டர்னே க்ரௌடில் நிற்கிறவங்க தேடுவாங்க. இந்த டீம் வாஸ் வெரி குட். அதுவும் இல்லாமல் அட்டுக்கத்தி தினேஷோ, கலையரசனோ, ரித்விகாவோ, ஆல் பீப்புள் ஹூ ஒர்க் வித் ரஞ்சித் ஆல்ரெடி, அதனால அவங்க ஜான் விஜய் சார், கிஷோர், மயம் கோபி, யாருமே நோபடி மேட் அ ஃபஸ், இன்க்ளூடிங் டோனி லீ, வின்ஸ்டன் சாவ், நோபடி மேட் அ ஃபஸ். அப்படி தான் நாங்கள் வந்து இதை செய்ய முடிஞ்சது. எவ்ரி ஒன் வாஸ் ட்ரூ டு தேர் ஃபுல் லெஸ்ட். அண்ட் ராதிகா அப்டேட் டெஃபினெட்லி, ஃபார் சம்மன் ஹூ டசன்ட் நோ த லாங்குவேஜ், ஃபார் சம்மன் ஹூஸ் ரிலேட்டிவ்லி நியூ டு தமிழ் சினிமா, எவ்ரிபடி ட்ரஸ்டட்
தி டிரெக்டோரியல் டீம் அண்ட் நாங்கள் என்ன சொன்னாலும் அவங்க வந்து அதுக்கேற்ற மாதிரி செஞ்சாங்கன்றது மட்டும்தான். இது இவ்வளோ பெரிய ஏன்னா ஒரு இடத்துலலாம் இட் வாஸ் ரெய்னிங் சரியா, நாங்கள் அந்த சீனி கடையை போய் இடிக்கிற இடம் ரெய்னிங், தெர் ஆர் 2500 பீப்புள் இன் தட் ரோட். இஃப் யூ சீ தட் ரோட், எங் ரஜினி சார்னால வெளியில் போக முடியல, எங்கனால ஷூட் பண்ண முடியல, பீப்புள் ஆர் ஜஸ்ட் வெயிட்டிங் ஃபார் லைக் ஒன் அண்ட் ஹாஃப் டூ ஹவர்ஸ் இன் ரெயின் வித் கிட்ஸ் டைம். அவ்வளோதான், எல்லா இடத்துலையும் இப்படியே தான் நிற்பாங்க, நீங்கள் அவங்க ஒன்றுமே சொல்ல முடியாது. பிகாஸ் இல் பி லைக் ஒரே நாங்கள் பின்னாடி நின்றுக்குறோம்வாங்க, ஐயோ அது ஃப்ரேமுங்க நீங்கள் அதை நிற்கக்கூடாது, நீங்கள் பின்னாடி நின்று தெரியும், பின்னாடி மட்டும் ஓரமாக நின்றுக்குறோம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் இருக்கிறதுலே எங்களுக்கு இருக்கிறதுலே கஷ்டமான டாஸ்க் டியூரிங் ப்ரொடக்ஷன் இஸ் க்ரௌட் கிளியரிங் இன் மலேசியா. இட் வாஸ் வெரி சேலஞ்சிங். ஆனால் வாட் எல்ஸ் டியூ டெல் தெம், தே நெவர் சீன் ரஜினி சார் தே, தே ஹேட் டு சீ ஹிம் அண்ட் ஐ திங்க் வித் த ஆர்டிஸ்ட் கோஆப்ரேஷன் வி மேனேஜ்ட் இட். இந்த இன்டர்வியூவில் வந்து நான் என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன்றது இப்போ அப்ரண்ட் சொல்லிடுறேன் உங்களுக்கு. நிறைய இன்சிடென்ட்ஸ் டினோட்டிங் ஒய் தலைவர் இஸ் தலைவர் ஒன்று, ரெண்டாவது சொல்லப்படாத சில விஷயங்கள்னு ஒன்று இருக்குது ஒரு படம் உருவாகும் போது அது. ஸோ அதனால் ஒரு ரியாலிட்டி செக் கூடாத விஷயங்களை கேட்க மாட்டீங்க, வாய்ப்பு நிறையவே இருக்குது. ஸோ ஒரு 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 ரியாலிட்டி செக் இருந்திருக்கும்ல உங்களுக்கு பர்சனலாகவே, ஓ இதனால தான் ஒரு சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த். ஸோ மலேசியாவில் எப்படி இருந்தது, டெல் அஸ் ஹவ் இட் வாஸ் தேர். தெர் ஆர் மலேசியாலன்றது மட்டும் இல்லை, டு ஜஸ்ட் சீ திஸ் பர்சன் இன்னும், நீங்கள் என்ன தான் நீங்கள் வந்து ஒரு ஸ்டார் அப்படிலாம் இருந்தாலும் உங்களுக்கும் தெரியும்ல ஹீஸ் அன் ஆக்டர், ஹி ஹஸ் டன் சோ மெனி ஃபிலிம்ஸ். அவர் ஒரு ஆக்டராகவும் பார்க்கலாம், நம்ம சூப்பர் ஸ்டாராகவும் பார்க்கலாம், என்னவா பார்க்குறோன்றது தான். பட் வென் டு மீ, எனக்குள்ளே அவர் எப்போ வந்து ஒரு முக்கியமான ஆளாக ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆகுன்றது அவரோட ஜஸ்ட் இஸ் அவரோட இருப்பு இருக்குல்ல ஒரு இடத்துல. எல்லா நம்ம எல்லாருக்குமே வி ஹவ் த டெண்டன்சி டு அட்ராக்ட் அட்டென்ஷன் டுவர்ட்ஸ் அது, இஸ் அ வெரி காமன் பேசிக் ஹியூமன் டெண்டன்சி. ஆனால் அப்படியே இல்லாமல் ஒருத்தனால எப்படி இருக்க முடியும், ஆட்டோமேட்டிக்காக அவர் தான் கண்ணு தேடுது நீங்கள் ஒரு ஸ்பாட்டில் நின்றீங்கன்னா. ஆனாலும் அந் அந்த ப்ரெசன்ஸ் அப்படியே லோ ஆக்கி அவர் வந்து நான் நானும் இங்கே இருக்கேன் எல்லோரும் இங்கே இருக்காங்க அப்படின்றது. நான் வந்து சென்னை ஏர்போர்ட்டில் ஷூட் பண்ணிகிட்ருக்குறப்போ அவங்க வந்து இங்கே இந்தியாவுக்கு வராங்களா அங்கே ஷூட் பண்ணி அவர்னே தெரியாமல் எல்லோரும் இங்கே அங்கேயும் ஓடுறோம், 600-700 ஜூனியர் ஆர்டிஸ்ட் யார் எங்கே இருக்காங்கன்னே தெரில, ஓடின வேதில் நேராக போய் அவர் இடிச்சிட்டேன் நான், இடித்தோடனே எனக்கு உயிரே போயிடுச்சு, ஐயோ என்னடா இப்படி இடிச்சிட்டோன்னு, இடிச்சுட்டு இடித்த வேதில் பின் வாங்குறேன் நான், ஜஸ்ட் இட் ஜஸ்ட் ஹெல்ப் மீ அண்ட் ஹி சேட் இட்ஸ் ஃபைன் இட்ஸ் ஃபைன் யூ ஹேவ் டு ஒர்க் கோ ஒர்க் அப்படின்னு நான் அப்பா. அது அப்புறம் நிறைய நேரங்களில் சில நேரங்கள்லாம் ஸ்பாட்டில் ஒன்றும் இல்லை, ஒரு ரெண்டு பிளாஸ்டிக் சேர் போட்டு உட்காருவேன் அவ்வளோதான் அவருக்கு. பேர் மினிமம் ரிக்குவயர்மெண்ட் இஸ் 2 plastic chairs அண்ட் அ ஃபேன் சம் வேர் க்ளோஸ் பை. And he'll just be, he'll let you do whatever you're doing. சில நேரம் நம்மளுக்கே ஒரு மாதிரி இருக்குது, என்னடா இவர் இங்கேயே உட்காந்துட்டே இருக்காரு. அவர் அவர் இருக்கும்போது உங்களுக்கு வேலை செய்யணும், அங்கே பக்கத்துலலாம் போய் ஏதாவது வேலை செய்யணும்னா பயமாக இருக்கும், பிகாஸ் ஹீ இஸ் தேர். பட் ஹீ ஜஸ்ட் லெட்ஸ் யூ பி யுவர் செல்ஃப் அண்ட் ஐ திங்க் தட் டேக்ஸ் அ லாட். டு வாட் லெவல் லோக்கல் பீப்புள் இன் மலேசியா வென்ட் டு ஹாவ் அ பீக் ரஜினி சாரை பார்க்குறதுக்கு, இல்லை என்னெல்லாம் பண்ணாங்க என்னெல்லாம் பண்ணியிருக்காங்க, டு வாட் லெவல்னு சொல்லவே முடியாது. நிறைய வீடியோஸ் அங்கேருந்தே அவங்க எடுத்த வீடியோஸ்லாம் வருது. இட்ஸ் ஜஸ்ட் எங்கே நாங்கள் வந்து நாங்கள் ஒரு ஸ்பாட்டில் ஷூட், ஓகே ஐ ஹாவ் டு சே திஸ், பத்து கேவ்ஸ், ஓகே பத்து கேவ்ஸில் அவர் நடந்து வர மாதிரி ஒரு ஷாட் இருக்கும், அது வந்து நாங்கள் முன்னே நாங்கள் ஷூட் பண்ண வேண்டியது. அண்ட் க்ரூ வாஸ் இன் 2 different places. நவ் நாங்கள் எல்லோரும் அசம்பிள் ஆகிட்டோம், அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் எல்லோரும் அசம்பிள் ஆகிட்டோம், போய் நாங்கள் வந்து க்ரௌட் கிளியர் பண்ணணும்னு எங்களை முன்னாடி அனுப்புகிறாங்க. முதல்ல ஒரு 10 வண்டி போவோம், ப்ரொடக்ஷன் வண்டி, அதில் நாங்கள் எல்லோரும் போகிறோம், எல்லோரும் போய் செட்டில் ஆகிறோம், க்ரௌட் எங்கே கிளியர் பண்ணுறது, 2000-2500 பேர் நிற்கிறாங்க. நாங்கள் வந்து ஒரு ஓரமாக போய் உட்காந்துடலாம், நம்மளால் இது முடியவே முடியாது, இது வேலைக்கே ஆகாது, இப்போ அவரை வரவிடாமல் பண்ணலாம். எவ்ரி சிங்கிள் கார் தட் என்டர்ட் த டெம்பிள், பீப்புள் வுட் ரன் ஃப்ரம் வேர் எவர் தே ஆர் கேதர்ட் டு த கேட் திங்கிங் இட்ஸ் ஹிம் அந்த லால் கம். எங்களுக்கே சில சமயம் சந்தேகம் வந்துடும், உண்மையிலேயே வராங்களோ, நம்மளுக்கு ஃபோன் வரலையோ வராங்கன்னு. வி ஹேட் டு நாட் ஷூட் தட் டே, வி ஹேட் டு கால் இட் ஆஃப் இந்த நெக்ஸ்ட் ஏர்லி மார்னிங். எல்லோரும் மலேசியாவே முழிக்கிறதுக்கு முன்னாடி, அங்கே கொஞ்சம் சன் லேட்டாக வரும், மலேசியாவே முழிக்கிறதுக்கு முன்னாடி நாங்கள் போய் அந்த ஷார்ட் எடுத்துட்டு சரி எப்படியோ தப்பிச்சிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த இடம் போகிறோம், வேர் அந்த சிமெட்ரி சீனுக்கு போகிறோம், காலி எல்லாரும் அங்கே நிற்கிறாங்க. அண்ட் தி சிமெட்ரி சீன் இஸ் ஹேப்பனிங் இன் அ பிளான்டேஷன் வே இன்சைட், அங்கே வந்து அவ்வளோ பேர் நிற்கிறாங்க, நாங்கள் உள்ளே போகவே முடியல, கார் எடுத்துகிட்டு சிமெட்ரிக்குள்ளே எங்களால் போகவே முடியல, அவ்வளோ பேர். பீப்புள் டூ பீப்புள் டிட் எவ்ரி திங் தட் தே குட், அவர் ஹோட்டல் வாசலில் நிற்கிறது, எங்கள் ஹோட்டல் வாசலில் நிற்கிறது, யாரை பார்த்தாலும் கேட்குறது, சாரோட ஒரே ஒரு ஃபோட்டோ, சார் தலைவரோட ஒரே ஒரு ஃபோட்டோ, லைக். ஆனால் அவர் முடிஞ்சவர் அவரும் டஃப் கொடுத்தார், அவரும் வர்றவங்கலாம் பார்த்து சிரித்து. தீபாவளி பற்றி ஏதோ கேள்விப்பட்டேன் மூலமாக, ஸோ தலைவர் மலேசியாவில் இருந்தபோது தீபாவளி அப்போ நாங்கள் அங்கே இருக்கோம், அப்போது க்ரௌட் கிளியர் பண்ண சொல்லி சொல்லிட்டு நாங்கள் இப்போ க்ரௌட் கிளியர் பண்ணுறோம், மிரட்ட ஆரம்பிச்சிட்டாங்க அவங்க பதிலுக்கு, என்ன என்ன வந்து க்ரௌட் கிளியர் பண்ணிகிட்ருக்கீங்க, இந்த இந்த வருஷம் தான் எங்களுக்கு தீபாவளியே எங்கள் நாட்டில், தலைவர் இங்கே இருக்காரு
இப்போ வந்து எங்களை போசனா பார்க்காம போக முடியாது அப்படியே சொல்லிடுவாங்க, பார்க்காம போக முடியாது அப்படின்னு சொல்லிடுவாங்க. அப்புறம் நீங்கள் ஏதாவது கட்டை எடுத்துகிற போகிறாங்க, அதெல்லாம் நடந்தது ஆனால் சொல்ல முடியாது எங்களால். பட் ஓகே, பர்சனலாக வந்து எனக்கு ஐ மீன் ஹேவ் மை வியூஸ் அபவுட் கபாலி, உங்களுக்கும் தனிப்பட்ட கருத்துக்கள் இருக்கலாம். படம் நல்லா இருக்குது நல்லா இல்லை இப்போ மிக்ஸ்ட் ரிவ்யூஸ் இருக்குது, பட் வாட் எவர் செட் அண்ட் டன்ல பீப்புள் வாண்ட் டு சேம் ஆன் ஸ்க்ரீன், அது நம்பர்ஸ் வந்து ப்ரூவ் பண்ணிட்டு இருக்காது. பட் அதை தாண்டி வந்து தேர் ஆர் சர்டன் இன்ஸ்டன்ஸ் இன் தி ஃபிலிம் வேர் ஒரு தலைவர் மேலே ஒரு இன்டாமிட்டபிள் லவ் வந்துருது அவரோட பெர்ஃபார்மன்ஸ் பார்த்து. ஸோ ஒரு உங்களுக்கு வந்து இனிஷியல் ஸ்டேஜஸில் இல்லை டியூரிங் ப்ரொடக்ஷன் பேசிக்காக ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டர் பெர்ஸ்பெக்டிவாக கேட்குறேன், ஏதாவது கான்ஃப்ளிக்ட் இருந்ததா படத்தில் இது வந்து எனக்கு பிடிக்கல இல்லை இது இன்னும் பெட்டராக இருந்திருக்கலாம்? எனக்கு வந்து கபாலி தவிர்த்து வேறு எதாவது ஒரு படமாக இது இருந்திருந்தால் தான் அந்த பிரச்சனை வந்திருக்கும்னு நினைக்கிறேன். பிகாஸ் தமிழ் சினிமாவில் ஹீரோஸை வல்னரபுளாக காட்டுறதே பயங்கர கஷ்டம். வி டோன்ட் லைக் அவர் ஹீரோஸ் டு க்ரை, ஹீரோயின்ஸ் கேன் க்ரை அப்படியே பக்கெட் பக்கெட்டாக அழுவலாம், அது எங்களுக்கு பிரச்சனை கிடையாது. ஹீரோ அழுதார்னா அவர் ஏன் அழுதார், என்ன அழுதார், அவன் இப்படி இருக்கான் அப்படி இருக்கான் அப்படின்னு. ஆனால் டூ உண்மையிலே நான் சொன்னேன் அந்த தன்ஷிகாவோட ஒரு உட்காந்து பேசிட்டு இருப்பேன், பயம் கண்ணில் தெரியக்கூடாது அப்படின்ற சீன்லலாம் ஐ வாஸ் மூவ் பியாண்ட் வேர்ட்ஸ். பிகாஸ் யூ ஹேவ் ஐ திங்க் யூ ஹேவ் டு பி அ டாட்டர் டு அ ஃபாதர் டு லுக் அட் ரஜினி சார் லைக் தட். ஏன்னா அந்த இடத்துலலாம் அவர் பேசிட்டு சிரிப்பார் தெரியுமா, அவன் பயந்தோடனே சிரிப்பார். அதெல்லாம் வந்து செட்டே கைத்தட்டுது, இம்மீடியட் ஜஸ்ட் ப்ரோக் இன் டூ அ ரவுண்ட் ஆஃப் அப்ளாஸ். அண்ட் ஆல் ஆஃப் எவ்ரி சிங்கிள் பர்சன் இந்த செட் ஹஸ் சீன் ரஜினி சார், ஹஸ் க்ரோன் அப் வாட்சிங் ரஜினி சார்ஸ் ஃபிலிம்ஸ். பட் டு சீ ஹிம் லைக் தேட் அண்ட் ஐ எம் ஸோ ஹாப்பி ஐ காட் டு சீ இட் ஃபர்ஸ்ட் ஹேண்ட். ஐ ரிமெம்பர் டாக்கிங் டு மை தியேட்டர் டிரெக்டர், நிறைய பேர்கிட்ட சொல்லியிருக்கேன் நான் உங்களுக்கு வந்து ஹீஸ் அ ஃபென்டாஸ்டிக் பர்ஃபார்மர் அந்த சீனு. அப்புறம் அந்த தமிழ் படங்கள்லலாம் வச்சுருப்ப அந்த சீன் ஷூட் பண்ணிட்டு இருக்காங்க, நான் வெளியில் காஸ்ட்யூம் வண்டியில் நிற்கிறேன், திடீர்னு பார்த்தா செட்டுக்குள்ள வந்து செம்ம கைத்தட்டு காஸ்ட்யூம்லாம் விட்டு ஓடி வரேன் நான். என்னன்னு பார்த்தா அவர் அந்த வெறும் அந்த தமிழ் படங்கள்ல இங்கே மறு வச்சுட்டு நான் பேசி முடிச்சதுக்கப்புறம் எவ்ரிபடி ஜஸ்ட் ப்ரோக் இட் ஆன் அப்ளாஸ் அண்ட் எவ்ரி டைம் வி அப்ளோட் அவரோட ரியாக்ஷன் அது அப்படி சொல்லுவாங்க. அதே மாதிரி அந்த ஃப்ளாஷ்பேக்கில் பேசுகிற டயலாக் ஐ ரிமெம்பர் வி ரைட்டிங் இட் டவுன் ஃபார் ஹிம், ஆனால் அவருக்கேற்ற மாதிரி எப்படி மாற்றுவார் டயலாக் அவர் பேசுறதுக்கு வசதியான மாதிரி. So the later part where he says we are not slaves, we are employees, you are an employer, that was a goosebump moment. If you go with the politics of the film, and so our sutti nikkravanga ella Malaysian plantation workers, avangala junior artists kedaidu plantation la irundha anga kondu varapatta ena authenticity kudukonundradhuka, they all loved it. So many of them were moved to tears because they're he's talking for them, you know. இப்போ ரஜினி சாரோட உங்களுக்கு பர்சனலாக பேசுகிறதுக்கான வாய்ப்பு படத்தில் டியூரிங் ஷூட் எப்போ கிடச்சிது, இல்லை அதுக்கப்புறம் ஏதாவது அவரே தான் இன்ட்ரெஸ்டிங்காக உங்களை அவர் எல்லாரையும் மாதிரி இமிட்டேட் பண்ணி காட்டுவார்னு நாங்கள் கேள்விப்பட்டிருக்கோம். என்ன மாதிரியும் பண்ணார், எல்லாரையும் மாதிரி பண்ணுவாருன்றது எங்களுக்கு தெரியும், ஆனால் எங்கள் முன்னாடி வந்து அது எதுவுமே தெரியாத மாதிரி ஒரு காமான ஒரு முகத்தோடு வந்து உட்காந்துருப்பார். ஒரு நாள் கோவால ஷூ அந்த சாங் ஷூட் அப்போ தான் அந்த அவங்க ராதிகாப்டே ஒரு சேரில் உட்காந்துருப்பாங்க, அந்த சேரில் அவர் உட்காந்துருந்தார், அம்மா தூக்கம் ரெட்புல்லாம் வேலைக்கே ஆகாது, நீங்கள் ஃபுல் நைட் ஷூட் பண்ணால் இங்கே ரெட்புல் ஏதோ ஒரு நேரம் நடந்து போயிட்டு வந்து வயரில் தடுக்கி டப்புன்னு அவர் முன்னாடியே வந்துட்டேன், அதனால தாங்க வேற எங்கே உழுதுட்டாலும் பரவாயில்ல. ஃபர்ஸ்ட் டைமா செகண்ட் டைமா? இது இந்த விழுந்தது ஏர்போர்ட் ஃபர்ஸ்ட் டைம், இது செகண்ட் டைம் இடிச்சிட்டேன் உழல, இது அது கௌரவமாக நின்றுட்டேன், அது பிளான் பண்ணி போய் இடிச்சிட்டீங்க, இது வந்து முன்னாடி காலையில் விழுந்தேன், தட்ஸ் நாட் வாட் ஹேப்பன், சூப்பர் விழுந்தீங்க, நான் இப்படி இடிச்சேன் அப்படி இல்ல, பட் எனிவே இது வந்து ஐ ஃபெல் விழுந்தீங்க இன் ஃப்ரண்ட் ஆஃப் ஹிம் அண்ட் எல்லாம் சிரிக்கிறாங்க சுற்றி இருக்கிறவங்க, என் டீம் மேட்ச் எல்லாம் சமைச்சிட்டு இருக்காங்க, தூக்கம் எந்திரிங்க அப்படின்னு, ஐயோ நோ ப்ராப்ளம் நோ அப்படின்னா நோ ப்ராப்ளம் திரும்பினதுக்கப்புறம் எல்லாரும் சிரிச்சாங்க, அவரும் சிரிச்சிருப்பாரு எனக்கு, இட் வாஸ் அ பேட் ஃபால் டம்னு போய் அவர் முன்னாடி வந்து அமெரிக்கன் ஃபன்னி வீடியோஸ் ஹோம் வீடியோஸ் மாதிரி. பட் தென் தி மொமெண்ட் ஐ கிஃப்டட் ஹிம் அ புக், கடவுளெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் சின்ன அச்சிவியோட ஒரு புக் கொடுத்தேன், சரி நேரம் கேரளா வந்து கொடுத்துருக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு இட் டுக் த புக், டப்பிங் வந்தப்போ கரெக்டாக பார்த்து சொன்னார், ஐ ரெட் த புக், இட்ஸ் அ வெரி நைஸ் புக். புக்ஸ்லாம் படிப்பார், பயங்கரமாக படிப்பார் அவர், அவர் வந்து சும்மா நம்ம நான் சும்மா உட்காந்து படிக்கிற மாதிரிலாம் இல்லை, ஹி ரீட்ஸ் வென் அண்ட் ஹி ரீட்ஸ் அண்ட் தென் ஹி வில் ஆஸ்க் சம்படி வாட் இட் மீன்ஸ் இஃப் சம்படி ஹஸ் கிவன் இட் டு தென் ஹிம், இஸ் அ வெரி ஆவிட் ரீடர். இப்போது கண்டினியூஸாக எவ்வளோ ஹவர்ஸ் ஷூட் பண்ணியிருக்கீங்க? ஒரு 24 hours போயிட்டோம், 24 hours தாண்டி போயிட்டோம். தினேஷோட ஸ்டண்ட்டெல்லாம் வந்து ஐயோ காலின்னு சொன்னாங்க, ஏன்னா தட்ஸ் அ ரியல் லொக்கேஷன் பிபிஆர் ஹோம், தினேஷோட சாவு நடந்த மாதிரியே அங்கே நிறைய பேரோட சாவு அதே பிபிஆரில் நடந்தது, இட்ஸ் த மோஸ்ட் நொட்டோரியஸ் பிபிஆர் இன் மலேசியான்னு சொல்லுவாங்க அங்கே வந்து. பட் தேவர் ஆல் ஸோ நைஸ் இந்த படம் ஷூட்டிங்கிறதுனால, ஆனால் நீங்கள் டேலெலாம் ஷூட் பண்ணவே முடியாது, யூ ஹவ் டு வெயிட் ஃபார் தம் ஆல் டு ஃபால் அஸ்லீப், இல்லைனா அவங்கவுங்க வேலையை பார்த்துட்டு இருக்காங்க, தேர் ஒர்க்கிங் கிளாஸ், அவங்க வந்து அவங்கள நீ வெயிட் பண்ண வைக்க முடியாது, உன் வசதிக்காக அவங்கள நீங்கள் வீட்டில் இருங்கலாம் சொல்ல முடியாது, அவங்க சமைச்சு முடிச்சு தூங்கினதுக்கப்புறம் நீங்கள் ஷூட் பண்ணும். ஒன் திங் த டிரெக்டர் ரஞ்சித் கீப் ஸ்டெண்டிங் அஸ் இஸ் திஸ், இங்கே இருக்கிற எல்லாரும்
டைரக்ஷன் டீமுக்காக வேலை பார்க்க வந்திருக்கவங்க. அட் நோ பாயிண்ட் அவங்க முகம் சுடிக்கிற மாதிரியோ அவங்கள அவாய்ட் பண்ணுற மாதிரியோ நீங்கள் யாரும் நடந்துக்கூடாதுன்றது தான் அவருங்களுக்கு கொடுத்த முதல் இன்ஸ்ட்ரக்ஷன். எப்பயாச்சும் ஒரு எமோஷனல் அவுட் பர்ஸ்ட் இல்லை ஆங்கர் செட்லையாக இருக்காது ஏதாவது நடந்து அது இந்த இதில் பிகாஸ் ஐ திங்க் எவ்ரிபடி வாஸ் கெட்டிங் ரெடி. எனக்கு தான் சில சமயம் பயங்கர ஏன்னா இட்ஸ் ஓவர்வெல்மிங். நீ முதல்ல ஒரு படம் பண்ணுற அசிஸ்டன்ட் டைரக்டராக பண்ணுற அது ரஜினி சார் படம் என்ன நடக்குது என்ன நடக்குது உங்களை சுற்றின சில சமயம் புரியாது. ஐ ஜஸ்ட் ஹேவ் டு ஸ்டாப் ஃபார் அ செகண்ட் லைக் இதெல்லாம் நிஜமாக நம்ம வாழ்க்கையில் தான் நடக்குதா சிங்கின் பண்ணிக்கணும். போப்போம் இப்போது நீங்கள் சொன்னீங்களே அந்த ரெண்டே ரெண்டு சேர் தான் அவர் ஒரு ஃபேன் அப்படின்னு. ஸோ அதை தாண்டி வந்து அது ஒரு ஃபால்ஸ் ஹியூமிலிட்டி கிடையாது. நான் இப்போது முரளி சார்கிட்ட பேசின போதும் அவர் அதான் சொல்கிறார். அப்படி ஃபேக் பண்ணாமல் கிஷோரும் அதான் சொல்கிறார், ஃபேக் பண்ணாமல் ரொம்ப ஜெனுவினாக இருக்கிறது கஷ்டம். சில பேர் ரொம்ப அழகாக ஃபேக் பண்ணுவாங்க பட் அவர் ஜெனுவின்னஸ்னால் அது வந்து சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் தான். ஸோ எங்களுக்கு தெரியாத விஷயங்கள்லாம் என்னென்னா அந்த ஷார்ட்டுக்கு நடுவில் எப்படி உட்காந்துருப்பார், என்ன பண்ணுவார், என்ன சாப்பிடுவார், யார் அவரோட அசிஸ்டண்ட்டு, யார் போய் அவர்கிட்ட டைரெக்டாக போய் பேச முடியும், அவர் கேரவன்குள்ளே எப்படி இருக்கும், அந்த மாதிரி சின்ன சின்ன கேரவன்குள்ள நான் பார்த்ததில்ல. ஐ நெவர் பின் இன் சைட் த கேரவன். ஆனால் பானு மேம் தான் அவரோட மேக்கப் பார்த்துக்கிட்டாங்க. அந்த வாஸ் அப்துல் சுப்பையாண்ணா தான் அவரோட எல்லா இடத்துக்குமே போயிட்டு வர்றவர். சுப்பையாண்ணா இஸ் த காண்டாக்ட். நாங்கள் போய் அவரை கூப்பிடணும் ஷார்ட்டுக்குனா கூட வெளியில் சுப்பையாண்ணா இருப்பார். 15 minutes அவருக்கு சொல்லுவாங்க போகும்போதே சார் 15 minutes முன்னாடி சொன்னீங்கன்னா ரெடி ஆயிடுவாங்க. அந்த 15 minutes தான் தாண்டி அவர் லேட் ஆனால்தான் எங்களுக்கு தான் லேட் ஆகும் இங்கே ஏதாவது ஒன்று ரெடி பண்ணுறதுக்கு. 15 minutes இல் பி ரெடி அண்ட் அவுட். என்ன சாப்பிடுவார்னா ஹீஸ் லாட்ஸ் ஆஃப் ஃப்ரூட்ஸ் அது எங்களுக்கு தெரியும். அவருக்கு என்ன சில சமயம் அவர் எங்கேயாவது அவர் கேரவான் வெளியில் நிற்போம் அவரை கூப்பிடுறதுக்கு. அப்போ அவருக்கு போகிற ஃப்ரூட்ஸ் மீது எங்களுக்கும் வரும், நாங்களும் உட்காந்து அங்கே சாப்பிட்றோமோ. அது ஒன்று எல்லா ஆர்டிஸ்ட்டும் அது ஒன்று பண்ணாங்க. அது ஜான் விஜய் சார் மாதிரிலாம் உங்களை சாப்பாடு ஊட்டி வளர்க்குறதுக்கு வேறு ஒருத்தர் பிறந்தான் வந்து சப்ளை இருந்துகிட்டே இருக்கும். யார் ரொம்ப ட்ரெயின்டாக இருக்குன்னா ஜான் விஜய் சார் கேரவான். எங்கே சார் கேரவானில் போய் கேட்டால் ஏதாவது இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிட்டு கிரேட் ஃபன். ஸோ ஆஸ் பீங் பார்ட் ஆஃப் த டிரெக்ஷன் டீம் ஹவு டு யூ ரெஸ்பாண்ட் டு த மிக்ஸ்ட் ரிவ்யூஸ்? இப்போது நிறைய பேருக்கு நிறைய படத்தை பற்றி பேசுறதே நல்ல விஷயம் தான், பட் ஸ்டில் ஹவு டு யூ ரெஸ்பாண்ட் டு தேட் அண்ட் உங்களோட பர்சனல் ஒப்பீனியன், டிட்டாச் யுவர் செல்ஃப் ஃப்ரம் த ஃபிலிம், ஃபர்கெட் தட் யூ ஆர் அன் அசிஸ்டன்ட் டைரக்டர் தேர், இட் வாஸ் அனதர் ஃப்ரைடே ஃபார் யூ. ஸோ நான் இயக்குனரோட ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ காஸ்ட் தியேட்டரில் பார்த்தேன் நான். அண்ட் இட் வாஸ் வெரி மிக்ஸ்ட். ஸோ யூ வண்டரிங் வாட்ஸ் ஹேப்பனிங். அண்ட் தென் த சேம் டே ஐ வாட்ச் டூ அதர் ஷோஸ் அண்ட் தென் ஐ வாட்ச் அனதர் ஷோ இன் வெற்றி. ஒன் டோ வி டோட்டலி டேக் ஆல் த ரிவ்யூஸ் தட் கம் அண்ட் ரன் இயக்குனர் இஸ் வெரி ரஞ்சித் இஸ் வெரி ஸ்பெசிஃபிக். எல்லா இது வரைக்கும் வந்திருக்கிற ஒவ்வொரு கிரிட்டிசிசமும் நாங்கள் ஃபைல் பண்ணுவோம். We will have a feedback at the end of this. Review ellame varum ella store adukana vibe iruka. Yes. Okay. And we badass mudichadukapramo avanga oru discussion vachanga. So the crew will sit down and discuss and analyze where we did what, was it right, was it not, adala. Ana idella taandi na completely detached point solluna, I don't remember the last time a Tamil film created so much discussion. டு ஈவன் டாக் அபவுட் அ ஃபில்ம் நிறைய இப்போ வந்திருக்க படம் நிறையா பேசுகிறாங்க போய் டிஸ்கஸ் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. ஆனால் லாட் ஆஃப் பீப்புள் ஆர் கோயிங் பேக் லுக்கிங் அட் டாக்குமெண்ட்ரிஸ் ஆன் மலேசியன் தமிழ்ஸ் அண்ட் கம்மிங் பேக் டு வாட்ச் தி ஃபில்ம். ஐ திங்க் அட் தி எண்ட் ஆஃப் தி டே அ ஃபில்ம் ஹேஸ் டு டூ திஸ். ஈவன் ஐ saw a meme where ரஜினி சார் ஹாய் சொல்லும் போது ஒருத்தர் கை இப்படி தான் வச்சு, ஸோ தட்ஸ் த கேங். சாரி ஐ இன்டரப்டட், கண்டினியூ. நோ பட் ஐ திங்க் திஸ் வாட் ஃபில்ம் சினிமா ஹேஸ் டு டூ அண்ட் ஐ திங்க் தட் வே வி டன் அ பிரில்லியன்ட் ஜாப் ஆஸ் அன் அசிஸ்டன்ட் டிரெக்டர். ஐம் டெலிங் யூ அவுட் சைட் ஆஸ் அ வியூவர் தி ஃபில்ம் ஹேஸ் மேட் ஸோ மெனி பீப்புள் திங்க் அண்ட் இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். கடுப்பாக தான் இருக்குது இவங்களை பார்க்கும்போது. ஒரு கபாலி மாதிரி ஒரு படத்தில் ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டராக, ஏன்னா நமக்கும் வந்து சினிமான்ற ஒரு ட்ராவல் இருக்குல்ல, சினிமாவில் எதாவது பண்ணணும் கற்றுக்கணும் அப்படின்னு. ஸோ அதனால் ஐ திங்க் பீன் வெரி ஃபார்ச்சுனேட் அண்ட் ஒர்த் த வெயிட். 32 வயசானவங்க தான், பரவாயில்ல, நம்ம சின்ன பொண்ணாக கன்சிடர் பண்ணிக்கலாம். ஸோ ஸோ மச் ஆஃப் லேர்னிங். நீங்கள் ஒரு நல்ல படைப்பாளியை அடுத்து வரணும். கபாலியில் அசிஸ்டண்ட்டாக ஒர்க் பண்ண பொண்ணுனாலே மார்க்கெட்டில் கொஞ்சம் என்ன சொல்கிறது, உங்கள் கதை கேட்குறதுக்கான ப்ரொடியூசர்ஸ் ரெடியாக இருப்பாங்கன்னு ஐ பிலீவ். அண்ட் யூ கம் ஃப்ரம் த ஸ்கூல் ஆஃப் ரஞ்சித். ஸோ ரஜினி சாரோட ஒர்க் பண்ணியாச்சு, விக்கிபீடியாவில் அப்டேட் பண்ணிக்கலாம். ஸோ ஆல் தி வெரி பெஸ்ட் இன் கங்க்ராச்சுலேஷன்ஸ். மீண்டும் வந்து ஒரு இயக்குனராக திரு ஜெனி அவர்களை நம்ம மீட் பண்ணுவோம். ஃபார் மோர் வீடியோஸ் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் டு ஃபில்மி. தேங்க்யூ ஸோ மச் நெருப்புடா. தேங்க்ஸ்.